Nimda, Dozras tell me. Her tabush crack oikinim bumla, Mohinozuku, Lohakwe. ஆக்சுவலி நீங்கள் வந்து மதுரை இல்லைனா கும்பகோணம் சைடில் இருந்து உங்களுக்கு ஒரு சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட் இருந்து அவங்களோட வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த சினாரியோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சிச்சுவேஷன். ஸோ உண்மையாலே இந்த சௌராஷ்டிரா பீப்புள் யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, ஸோ அவங்க குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தாங்க, மதுரை கும்பகோணம் காஞ்சிபுரம் இன்னும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் ஏன் அவங்க வந்து அதிகமாக காணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் எம்கே, வெல்கம் டு மேனிக் டாக்ஸ். ஆக்சுவலி இந்த சௌராஷ்டிரா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா குஜராத் ஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த குஜராத் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ரீஜியன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சௌராஷ்டிரா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரா மொழி பேசுகிற மக்கள் வந்து அதிகமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட குஜராத்தோட ஒரு கிளை மொழி தான் வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அதிகமாக பேசப்பட்டு இருக்கும்போது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16th-17th centuryலலாம் என்ன பண்ணாங்கனாக்கா அங்கே வாழ்கிற மக்கள் வந்து அங்கே இருந்த முகலாயர்களோட ஆட்சி, அதாவது வந்து ஷாஜஹானாக இருக்கட்டும், அக்பராக இருக்கட்டும், இல்லைனா வந்து பாபராக இருக்கட்டும், ஹுமாயூனாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த முகலாய மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஆட்சி பிடிக்காம அங்கேருந்து அவங்க எங்கே வராங்க அப்படின்னாக்கா நம்மளோட தென்னிந்திய பகுதிகளுக்கு வந்து குடி வராங்க. எங்கன்னா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து குடி வராங்க. கிட்டத்தட்ட மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பாப்புலேஷனில் ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரா அவங்க தான் இருக்காங்க. ஸோ சௌராஷ்டிரா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னாக்கா சௌரா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சன், சூரியன். ஸோ ராஷ்டிரம் அப்படின்னா வந்து அது வந்து நாட்டை குறிக்கும். ஸோ சூரியனோட நாடு அப்படின்னா இதுக்கு வந்து சூரியனோட கண்ட்ரி, சன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து மீனிங்கு. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து குஜராத் சைடில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஏதோ 12 சூரிய கோயில்கள் வந்து இருந்துச்சா. அதுக்கப்புறம் அங்கே வந்து எப்படி வந்து இவங்க இடம்பெயர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ முகமது கஜினி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து இந்தியாவின் மீது வந்து படையெடுக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே இருந்து மகாராஷ்டிராவில் போய் இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா வந்து அப்போ யாதவா மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து அவங்க இடம்பெயர்ந்து அப்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா கொஞ்ச நாள் கழித்து வந்து விஜயநகர பேரரசு வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கும்போது அப்போது வந்து கர்நாடகாவுக்கு வராங்க. கர்நாடகாவில் இருக்க ஹம்பியை தலைநகராக கொண்டு விஜயநகர பேரரசு வந்து அப்போ அந்த கிருஷ்ணதேவராயர்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த விஜயநகர பேரரசரில் இருக்க அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹம்பிக்கு வராங்க கர்நாடகாவில். ஸோ அங்கேருந்து லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த விஜயநகர பேரரசு வந்து டோட்டலாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து தஞ்சாவூரில் நாயக்க மன்னர்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போதைக்கு தான் அவங்க வந்து தஞ்சாவூருக்கு வராங்க. தஞ்சாவூர்லேருந்து அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமலை நாயக்கரோட ஆட்சி வந்து மதுரையில் நடக்குது. ஸோ மதுரைக்கு வந்து அவங்க வந்து அங்கே இடம்பெயர்ந்து அங்கே வந்து குடி வர்றதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி அவங்க குடி வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பிரதான தொழில் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த பட்டு ஆடை நெய்யறது, மேக்ஸிமம் வந்து நெசவு தொழில் செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த நெசவு தொழில் செய்கிறது தான் வந்து அந்த சௌராஷ்டிரா ரீஜியனில் இருக்க பீப்புளோட முக்கிய தொழிலாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நெசவு தொழில் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் வந்து அவங்க வந்து குடியேறி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த பீப்புள் வந்து அங்கே குடியேறும் போது அவங்கள வந்து அப்போதைக்கு மதுரையை ஆட்சி செஞ்சிட்ருக்க திருமலை நாயக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆதரிக்கிறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ராஜாவுக்கு ஸ்பெஷலாக வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் தைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே உடைகளை வந்து தைக்கிறதுக்காக இப்போ ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் வந்து தனியாகவே அவங்க என்னென்னலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ராஜாவுக்கு ராணிக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஸோ ராஜ உடைகள் அதெல்லாம் வந்து பட்டு நெஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்காக வடிவமைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள அங்கேயே வந்து தங்க வச்சு திருமலை நாயக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஆதரவு அளித்து அங்கேயே வந்து அந்த மாதிரி ஒரு வேலை மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வரவங்க வழி வழியாக தொழிலுக்காக மதுரைக்கு வந்தவங்க அப்படியே இப்போ வழி வழியாக என்ன பண்ணாங்கனாக்கா தமிழகத்தில் இருக்க பல்வேறு பகுதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம்பெயரவும் ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க இடம்பெயர்ந்த ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம். ஸோ கும்பகோணத்துலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா பிரதானமாக ஒரு ரெண்டு தொழில் தான் அந்த மக்களுக்கு இருக்கும். ஒன்று வந்து விவசாயமாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழிலாக இருக்கும். அதனால தான் அங்கே வந்து பொய்சார் குறியீடு பெற்ற திருபுவனம் பட்டுப்புடவையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த திருபுவனம் பட்டுப்புடவையில் இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் கும்பகோணம் சைடில் கும்பகோணத்தை சுற்றியுள்ள ஊர்களில் இருக்கிற சௌராஷ்டிரா மக்கள் இன்னும் ஒரு சில நெசவாளர்கள் நெஞ்சி தர அந்த துணியை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டுப்புடவை தான் வந்து திருபுவனத்தில் மற்ற இடத்துல வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது கும்பகோணம் மதுரை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட சென்னையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து விழுப்புரமாக இருக்கட்டும், இல்லைனா திருவள்ளூராக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு பகுதியில் அங்கங்கே எல்லாருமே இடம்பெயர்ந்து அவங்களோட வேலைக்காக எங்கேயோ வந்து இடம்பெயர்ந்து தான் காணப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டில் வந்து ஒரு ஃபேவரட்டான டிஷ் ஒன்று இருக்கும். ஸோ பைரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கண்ணால முருங்க கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பூரி மாதிரி ஒன்று செய்வாங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி
உங்களுக்கும் ஒரு சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட் இருந்தால், சௌராஷ்டிரா பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி மோர் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட மேனிக் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட இதை ஆன் பண்ணி வைக்கிறதே இல்லை. எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்ததுனால இந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணதுனால நிறைய பேர் வீடியோ போட்டோடனே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மேலே மேலே தெரிஞ்சுக்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் பை ஃப்ரம் மணிக்.